ஹாய், வெல்கம் டு தமிழ் பியானா லெசன்ஸ். நான் தான் உங்கள் ஷெரீஃப். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் இன்னைக்கு மீட் பண்ணுறேன். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, ரொம்ப முக்கியமான டாபிக். இது எல்லாருக்குமே தேவை. ஒரு ஒரு மியூசிக் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். என்ன டாபிக்னா, ஓகே, என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குற டவுட் வந்து, இந்த பியானோ நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க போகிறேன், எவ்வளோ சீக்கிரத்தில் நான் இதை முடிக்க போகிறேன், எப்படி நான் வந்து சீக்கிரமாக மியூசிக் டைரக்டர் ஆவேன், இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வந்து என்கிட்ட நிறைய கேட்பாங்க. முக்காசி பேர் இதெல்லாம் கேட்பாங்க கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது. இது என்கிட்டான்னு இல்லை, கற்றுக்கிறவங்கன்னு ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கிற இந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ஆதங்கம்னே சொல்லலாம். அது இந்த ஆதங்கம் வந்து நல்ல ஆதங்கம் தான், பட் ஆனால் அது நம்ம அது எவ்வளோ சீக்கிரம் வரோங்கிறது வந்து நம்மளால் கணக்கிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டோ இல்லை மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ கிடையாது. மகப் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு இது வந்து நம்ம கலைத்துறை. கலை வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம். இப்போ எல்லாருக்கும் அந்த பிளெஸ்ஸிங் இருக்குமான்றது வந்து எனக்கு தெரியல. அந்த பிளெஸ்ஸிங்கை தாண்டி நம்மளோட உழைப்பும் இருக்குது. வெறும் பிளெஸ்ஸிங் மட்டும் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நானே பார்த்தீங்கன்னா மியூசிக் கற்றுக்கும் போது என்னோடய வயசு ஒரு 7 வயசு இருக்கும். 7 வயசில் ஆரம்பித்தேன். நான் ஒரு கொஞ்சம் ஒரு 16-17 வயசு வர வரைக்கும் எனக்கும் அதில் என்ன பண்ணுறேன்றது எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. அது ஒரு வயசுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மியூசிக் வந்து நானே அனுபவித்து அந்த மியூசிக்கை நானே வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆர்வம் எடுத்து பாட்டுங்கள்லாம் கேட்டு நோட்ஸ் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு அந்த ஆர்வம் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு டைம் தேவைப்படுது. எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டைம் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். அந்த டைம் கொடுக்காம வந்து இது வரலையே வரலையே வரலேன்ட்டு நம்ம ஃபீல் பண்ணோம்னா அது கடைசி வரைக்கும் வராது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் குரு சொல்லுவாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு அது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், பியானோவும் இருக்கலாம், கிட்டார், ஃப்ளூட், வயலின், எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு 10 வருஷம் அதை நம்ம வந்து கற்றுக்கிட்டா தான் அதில் வந்து ஓரளவு நம்மளால் அதை மாஸ்டர் பண்ணியிருக்கோங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பட் ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு 10 வருஷம் கண்டிப்பாக பொறுமை இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப். இப்போது நிறைய மியூசிஷியன்ஸ், நிறைய லட்சக்கணக்கான சிங்கர்ஸ், நிறைய பிளேயர்ஸ், கீபோர்ட் பிளேயர்ஸ், எங்கே பார்த்தாலும் மியூசிக் கிளாஸஸ், மியூசிக் லெசன்ஸ் அந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. யூடியூப் இதில் வேற முக்கியமான விஷயம் இந்த யூடியூப் வந்து இந்த யூடியூப்லேயே வந்து எல்லாத்தையுமே பார்த்து கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கலாம், கண்டிப்பாக வந்து 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ கற்றுக்கலாமான வந்து என்னால் அதை வந்து கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா என்கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்துலேயே கூட நான் 5th grade 6th grade சில பேர் 8th grade கூட வாசிக்கிறாங்க. அது எப்படின்னா ஒரு ஒரு மனுஷங்களுக்கும் அது வந்து அந்த திறன் வந்து வேறுபடும். ஏன்னா சில பேருக்கு வந்து பஜீன்லேயே வந்து அவங்களுக்கு அந்த மியூசிக் சென்ஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து அந்த சென்ஸ் இருக்காது. நம்ம அதை சொல்லி கொடுத்து இது இப்படி தான் நம்ம சொல்லும் போது தான் அவங்களுக்கு அது புரியும். அப்படியே சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பொறுத்த வரைக்கும் நம்மளா உணர்கிற வரைக்கும் நம்மளால் அது எதையுமே கற்றுக்க முடியாது. ப்ராப்பராக அது நம்மளுக்கு உணர்ற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் அது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மியூசிக் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். அதே மாதிரி நம்மளோட ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து எங்கே போனாலும் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு பியானோ டீச்சர் வந்து உங்களுக்கு ரைம்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 40 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, 5 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பியானோ கிளாஸ்ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறது ஹாப்பி பர்த்டே, ஜிங்கிள் பெல்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி சாங்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கீபோர்டை கற்றுக்கிட்டோன்னா அது வேறு விஷயம். கீபோர்டை பற்றி நான் இங்கே பேசலை, நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து பியானோ பற்றி தான். ஸோ பியானோ பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து ஜிங்கிள் பெல்ஸோ இல்லை ஹாப்பி பர்த்டேவோ என்ன அவங்க வாசிக்கிறனாலும் அந்த கீஸோட ஃபீல் வந்து வந்து என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளோட கீபோர்ட் கம்பேர் பண்ணும்போது. நம்மளோட பியானோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டட் கீஸ். எத்தனை பேர் இதில் வந்து பியானோ வாசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பியானோ வந்து நம்ம கீபோர்ட் மாதிரி கிடையாது. பார்க்கறதுக்கு தான் ஒயிட் கீஸ், பிளாக் கீஸ் எல்லாமே ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கும். ஆனால் பியானோவோட மெக்கானிசம் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதில் வாசிக்கிற ஃபீலும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து முதல்ல நம்ம கைக்குள்ளே வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பல மாதம் ஆகும், பல வருஷங்கள் கூட ஆகும். அந்த பியானோவில் வந்து டோன் கலர்னு சொல்லுவாங்க. டோன் கலருங்கிறது நம்ம எப்படி ஒரு ஒரு சட்டிப்பானை செய்கிறோம், இப்போ ஒரு ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து சட்டிப்பானை செய்கிறவனுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான சட்டிப்பானை செய்கிறவனுக்கு வந்து அந்த ஷேப் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா. எந்த ஒரு இதுவாக இருக்கும்னா சட்டிப்பானை மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமுமே அந்த ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். எக்ஸ்பீரியன்ஸாக தான் அதோட அந்த ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு பக்காவாக வரும். அதே மாதிரி தான் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டும். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம சும்மா யூடியூப்பில் டியூட்டோரியல் பார்த்து நம்ம சினிமா பாட்டு மியூசிக் எந்த ஒரு மியூசிக்கும் சும்மா நம்ம வாசிச்சிடுறோம்,
பட் ஆனால் அதை நம்ம வாசிக்கிறது வந்து ஃபீலோட வாசிக்கிறோம்னா அது கண்டிப்பாக வந்து முக்கவாசி பேருக்கு வந்து வராது. அந்த ஃபீலோட வாசிக்கிறதுங்கிறது நம்ம ப்ராப்பராக ஒரு ஒரு மியூசிக்கை வந்து நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து அதை கற்றுக்கணும். எஸ்பெஷலாக நம்ம பியானோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மியூசிக்கை வந்து நம்ம ஒரு சின்ன பீஸாக இருந்தாலும் அந்த பீஸ் வந்து நம்ம அந்த ஸ்கோரை பார்த்து வாசிக்கிறது மட்டும் அது வந்து நம்ம முடிஞ்சு போனது கிடையாது. அந்த பீஸை வந்து ஃபீலோட வாசிக்கணும். அந்த ஃபீல் வந்து அந்த பியானோட நம்ம அந்த கீஸை டச் பண்ணி நம்ம அதை ஃபீல் பண்ணி வாசிக்கும் போது தான் நம்மளுக்கு அதோட உண்மையான ஃபீல் தெரியும். அந்த ஃபீல் நம்மளுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல வருஷம் அதை வாசித்து வாசித்து நம்மளோட ஃபிங்கர்ஸில் வந்து அந்த கீஸ் வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது இந்த வருஷம் வருமா இல்லை ரெண்டு வருஷத்தில் வருமானா நம்மளுக்கு அது கிடையாது. அதை வந்து கணக்கிட முடியாது. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெஸிங் மாதிரி தான் அது. அந்த பிளெஸிங் வந்து சில பேருக்கு சீக்கிரமாகவும் வரலாம், லேட்டாகவும் வரலாம், அஞ்சு வருஷமாக வரலாம், பத்து வருஷமாக வரலாம். ஸோ அது மொத்தம் நம்மளோட மியூசிக் வந்து நம்மளால் இவ்வளோ சீக்கிரம் தான் வரும், இவ்வளோ சீக்கிரம் தான் வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சில பேருக்கு வந்து இப்போ ஜீன்லேயே கேட்காமலே நிறைய பேர் லெசன் கிளாஸ்லாம் போகாமலே அவங்க வந்து பீசஸ்லாம் வாசிப்பாங்க, சினிமா பாட்டெலாம் வந்து வாசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இயர் சென்ஸ் வந்து அவங்களுக்கு பை ஜீன்லேயே இருக்கும். சில பேருக்கு வந்து இருக்காது, அது அவங்க உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை கேட்க 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 தான் அவங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது வர்றதுக்கே சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும், சில பேருக்கு சீக்கிரமாக வந்துடும். அதனால வந்து நம்ம இதை கணக்கிட்டு நம்மளால சொல்லவே முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது, எந்த ஒரு டீச்சராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து நம்மளோட மியூசிக் வந்து கலை, அந்த கலையை வந்து நம்மளுக்கு விலை கொடுத்து வாங்க முடியாது. அது வந்து நம்மளுக்கு தானாக வந்தால் தான் வந்து சந்தோஷம். ஸோ அதை நம்ம மிச்சப்படி நம்ம கற்றுக்கிட்டு அதை கரெக்டாக நம்ம ப்ராப்பராக ஃபவுண்டேஷன்லேருந்து முறைப்படி அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கிட்டோம்னா வழிய நம்மளுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாக நம்மளுக்கு அது புரியும். ஒன்றுமே இல்லாமல் டைரெக்டாக வந்துட்டு நான் வந்து இது 6 மாதத்தில் கற்றுக்க போகிறேன், 1 வருஷத்தில் வாசிக்க போகிறேன், நான் மியூசிக் டைரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ அடுத்த டாபிக் என்னதுன்னா எப்படி மியூசிக் டைரக்டர் ஆகுது, மியூசிக் டைரக்ஷன் தான் முதல்ல என்னது, மியூசிக் கம்போசராக எவ்வளோ சீக்கிரம் ஆகலாம், மியூசிக் கம்போசர் ஆகணும்னா என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வேணும், என்னென்னலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி டாபிக் எல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக், அது இதுக்கே எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த டாப்பிக்கில் நான் அதை பற்றி பேசுகிறேன், வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை.